என்னோட அருமை என்னன்னு என்ன நேசிக்கிறவங்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது. காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். காய்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா கஞ்சூரில் அமைஞ்சிருக்கேன், மூர்த்தி கஃபேல இருக்கும். காய்ஸ் நம்ம வாங்க உள்ளே போய் நம்ம என்னென்ன வாங்கலாம் என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்பர் ஒன் ஃபஸ்ட்டில் இருக்குது சிதம்பரத்துலேயே நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு கடை அப்படின்னா இதுதான் காய்ஸ். பிரியாணி வெளில வச்சுருக்காங்க, அப்புறம் வாங்க உள்ளே நம்ம போய் எல்லாத்தையும் பார்க்கலாம். எங்கள் சைடில் ஏசி இருக்கும் காய்ஸ், டேரெக்டாக உள்ளே வந்துருங்க. ஓகே, வந்தோடனே ஏசிக்கு தான் வந்துருங்க, ஏன்னா அப்போ தான் ஜில்லு 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 ஜில்லுன்னு இருக்கும். நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறமா போய் தெம்பாக தூங்கலாம் வீட்டில் போயிட்டு. அதுக்காக தான் இங்கே ஏசி செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஏ பிளாக் பி பிளாக் அப்படின்னு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. கடை சூப்பராக இருக்கும் காய்ஸ். உள்ள இந்த கடையும் அந்த ஏசி ரெண்டு மூர்த்தி கஃபே இருக்குது, அதை ஒன்று நாளைக்கு போகலாம். நம்ம ஒரு வழியாக ஒரு இடத்த பிடிச்சி உக்காந்துட்டோம் காய்ஸ், சரிங்களா. உக்காந்தாச்சு, நம்ம உக்காந்துட்டு இப்போ அடுத்து பிளேட் வரத்தோம். பிளேட் வந்துச்சு, அதிலும் நல்லா சூப்பராக இருந்தது. அதுக்குள்ளே மெனு கார்டு பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தேன். மெனு கார்டு பார்த்தா இந்தாண்ட அந்தாண்ட என்ன அது இம்மா வச்சுருக்கீங்க, லிஸ்ட் ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கே. ஆனால் சும்மா சொல்ல முடியாது காய்ஸ், எல்லாமே இருக்குது, ஒரு விஷயம் இல்லைன்னே சொல்ல முடியாது. பெருசாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா இலைய வந்து இலை மேலே வாழை இலையை போட்டு அது மேலே தட்டை வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்து. அப்புறம் மட்டன் பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன், மட்டன் பிரியாணி ஒன்று வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் அதுக்குள்ளே அடுத்தது சிக்கன் தந்தூரி வந்துருந்தது, அது வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் பரோட்டா, அப்புறம் ஒரு ருமையான ஒரு கடை, அப்புறம் கலக்கி அப்படின்னு அது ஒரு விஷயம் இருக்குது, பாருங்கள் வீடியோவை. கலக்கிக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயமே இருக்குங்க. இதை சாப்பிட்றான்னு சொன்னாங்க, சுடுன்னே இல்லைடா நீ சாப்பிட்ற அப்படின்னு. அப்போ நான் பட்ட பாடு எனக்கு மட்டும்தாங்க தெரியும், பார்க்குற உங்களுக்கும் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண. ஒரு வழியாக அதை முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தா லாலிபப் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதையும் சாப்பிட்டோம். லாலிபப் சாப்பிட்டு அப்புறம் இது என்னது இது வித்தியாசமாக இருக்கேன்ட்டு அந்த இதில் மெனு கார்டில் கேட்டு வாங்கினேன். கடைசியில் பார்த்தா இது வந்து பரோட்டா எக் சிக்கன் அப்படின்னு சொன்னாங்க. என்னடா இது எக் சிக்கன் அப்படின்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்தது. அப்புறம் தான் கைஸ் பில் பே பண்ணிட்டு வெளில கிளம்பியாச்சு. கைஸ் இது சும்மா லைட்டாக எடுத்துட்டு சும்மா உங்களை சுற்றி காட்டுற மாதிரி இருக்கட்டுமே அப்படின்ட்டு போட்டேன். இங்கே தான் பில் பே பண்ணிட்டு அப்படியே சரசரசன்னு எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் சும்மா காட்டிட்டு அவ்வளோதான். சரி காய்ஸ், வீடியோ பிடிச்சதுனா லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து கோயில் சம்மந்தமாக காய்ஸ், ஓகேவா. அதை வந்து நீங்கள் யோசிங்க, சிதம்பரம் கோயிலில் ஓகேவா, அதை பற்றி போட போகிறோம். அதனால் அதை யோசிங்க என்ன அப்படின்றத. என்ன கோயில்னு தெரிஞ்சுதான் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் காய்ஸ். அதுக்கு மட்டும் ஒரு முக்கியமான விஷயம், எப்படி இவன் சீக்கிரம் அதுக்குள்ளே ரெண்டு நிமிஷம் தான் வீடியோ போட்டுருவேன், எப்படி தான் சாப்பிட்டான்னு நினைக்காதீங்க. அதை நாங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு, அது சும்மா இருக்கும். ஓகே காய்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். ஓகே காய்ஸ், பாய் காய்ஸ்.